ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு வந்து வைக்க போகிறோம். அதற்கு பலாக்கொட்டை, மாங்காய், முருங்கைக்காய் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் வந்து துவரம்பருப்பு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம். இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ அந்த பருப்பு தண்ணியை முதல்ல இதில் ஊற்றிடலாம். பருப்பு தண்ணியை ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை நம்ம போட்டுக்கலாம், இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் மட்டும் முதல்ல போட்டுக்கலாம். நம்ம அங்கே முதல்ல போட்டோம்னா நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவையெல்லாம் இறங்கிடும். மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ கரண்டி ஆட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். மேலே ஒரு தட்டு போட்டுருவோம். நல்லா வெந்திருக்கு முருங்கைக்காய் அண்ட் பலாக்கொட்டை, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இப்போ அந்த கரைச்சலை இதில் வந்து ஊற்றுறோம் குழம்புல. உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். அடுத்தது இது நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்தது வந்து மாங்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கரண்டி ஆட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சூப்பரான வாசனையான பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து தாளிச்சிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிக்குது. வாசனை செமையாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த குழம்பை தாளிக்க போகிறோம். அதற்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் 1 கரண்டி கடலெண்ணெய் போட்டு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுடலாம். அடுத்து ஜீரகத்தை போடலாம். எல்லாமே 1/2 ஸ்பூன்லாம் 1 ஸ்பூன் எடுத்துங்க. கடுகு மட்டும் 1 ஸ்பூன் எடுத்துங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூனு. அடுத்தது கருவேப்பிலையை நம்ம இதில் போட்டுடலாம். முதல்ல இதை நல்லா பொரியுது, வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டோன்னே இது இன்னும் வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்பை வந்து இதில் ஊற்றிடலாம். சூப்பரான ஒரு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை இந்த பாத்திரத்துலேயே ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம். அப்படியே பிசைஞ்சிடலாமா? செம சூடாக இருக்கு. இதை இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொதிக்குது. நல்ல வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.